பிக் பாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் அவர்களை மேடை கலைக்கலாம் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட. வணக்கம். வணக்கம். வணக்கம் டைரக்டர் அபிலாஷ் தேவன், பிரசாந்த் பிரணவ், மியூசிக் டைரக்டர் அவுசப் பச்சன், அண்ட் அதில் நடித்த எல்லாருக்கும், க்ரூவுக்கும், இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா, அதை தவிர யாருக்குமே மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னை வந்து மாமனார்னு கூப்பிட்டு ஒரு புளிக்குழம்பு வைப்பாங்க, அந்த புளிக்குழம்பை சாப்பிட்டவன் அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க சிவா சார், மோகன் சார், நீங்கள் ஏன் அந்த பக்கம் போய் உக்காந்தீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவர். அப்புறம் மேடம் சுஜாதா சேச்சி, அண்ட் அஃப்கோர்ஸ் சேச்சி இல்லை அனியத்தி, அண்ட் ஸ்வேதா, ஆரி பிரதர், எல்லாரும், மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ். ஜித்தன் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்பில் மிரட்டுவார், அது அண்ட் 100% தெரியும். ஆனால் பிக் பாஸ் ஹவுஸில் அவர் மிரட்டினதெல்லாம் இல்லை, ரொம்ப பாவமாக தான் இருப்பார். இந்த மிரட்டினது கை தட்டுது பாருங்க அங்கே. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கூப்பிட்டுருந்தாரு, பார்த்துருக்குறேன். வெரி வெரி டேலண்டட் பர்சன். அந்த படத்தில் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபரானா, அதில் மாடியில் ஒரு சீன் இருக்கும், அதை பார்த்து நான் திருப்பி திருப்பி யோசிப்பேன். அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன். நம்ம நிஷா பெரியம்மா சொன்ன மாதிரி, எனக்கு பெரியம்மா அவங்க, அவங்க சொன்ன மாதிரி இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. 718 சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல நம்பரு, ஸோ சைனாவில் கூட இது ரிலீஸ் ஆகும். அதனால் நல்ல ஒரு விஷயம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த ஹோல் க்ரூ. இங்க ஆங்கர் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு தேங்க் யூ சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ். சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க் யூ so much and all the very best. சார், அங்க இருக்கிற பையன் மறுபடியும் ஒரு क्वेश्चन கேக்குறான் உங்ககிட்ட. என்னவா ட்ரெண்டிங்கா இருக்க, என்ன பண்ணனும் கேக்குறான் சார். அகைன் குதி. ஆனா குதிக்கிறப்போ நிஷா மண்டையில உலற மாதிரி குதிக்கணும், அப்பதான் ட்ரெண்டிங். உங்களுக்கு சேதாரம் ஆகாது, ட்ரெண்டிங் ஆகலாம். நிஷா எதையும் தாங்கும் இதயம். ஐ ரியலி ப்ரவுட் ஆஃப் ஹர். இந்த மழையில் வந்து நாங்கள்லாம் வீட்டு விட்டு வெளியில் வர முடியாமல் இருந்தபோது நிஜமான ஒரு சிங்க பெண்மணி, அது ஐ ஹாவ் டு சே தட். ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணால் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பத்தாது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னோட காசை எடுத்துக்கொண்டு செலவு பண்ணுறது இவங்க. கேபிஒய் பாலா, I have to appreciate both of them and congrats. Thank you. Tata, ஒரு நாள் வீட்டுக்கு வரேன், சமையல் மட்டும் தாராளமா வாமா. சூப்பர், நோ ப்ராப்ளம். Thank you sir. நான் வந்து உங்க வீட்டுக்கு வரணும், எனக்கு உங்க அம்மா சூப்பரா சமைச்சு நான் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஐயோ, அந்த சாப்பாடு, கேரளா ஃபுட் எனக்கு வளர இஷ்டம், வளர இஷ்டம் சார். எனக்கு கேரளனாலே வளர இஷ்டம் சார். எனக்கு கேரளா ஐட்டம் எல்லாம் இஷ்டம். இது கூட அப்படியே வந்து மேடிச்சதானே, மேடிச்சோம். எனக்கு தெரிஞ்சு நாலு வார்த்தையே சொல்லிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.